சேந்த டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது மூலிகை மருத்துவம். மூலிகை மருத்துவத்தில் காது வலிக்கான மருத்துவம். காது வலி எதனால் வருதுன்னா, தலைக்கு எண்ணெயே வைக்கலை அப்படின்னா காது வலி வர ஆரம்பிச்சிடும். தலையில் எண்ணெய் வைக்காமல் வெயிலேயே சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து ஒரு பொண்ணெல்லாம் வந்துருந்துச்சு, இந்த வாய் இதுக்கு மேலே திறக்க முடியல, இந்த வந்து இதில் வந்து இவ்வளோ தான், இதுக்கு மேலே திறக்க முடியல, ஏன்னா தலைக்கு எண்ணெயே வைக்கலை. அப்போ என்ன பண்ணிட்டாங்க, இந்த காது இந்த தாடை எலும்பை பாதி அறுத்துட்டாங்க. அப்போ எண்ணெய் வைக்கலைன்னா எத்தனை சிக்கல் வருது பாருங்கள். அது இல்லாமல் காது கேட்கும் திறன் வந்து குறைஞ்சிரும். அந்த காது வலி அப்படியே விட்டுக்கிட்டே இருந்தால் காதுக்குள்ளே கட்டி மாதிரி புறப்படும், அது உடஞ்சி காதில் சீல் வச்சு உள்ளே இருக்கிற ஜவ்வு ஓட்டை விழுந்துடும். ஜவ்வு ஓட்டை விழுந்துச்சுன்னா அதுக்கப்புறம் காது கேட்கும் திறமை குறைஞ்சிரும். காது வலி சாதாரணமாக வருதுன்னா சரியாக சாப்பிடலன்னு அர்த்தம். சத்து பற்றாக்குறையான உணவு சாப்பிட்டு அவங்க வேலைக்கு போகிறாங்க. இன்றைக்கி காலையில் வேலைக்கு போகிறேன்ட்டு சாப்பிட்றதே கிடையாது. ஒரு டீ குடிக்கிறாங்க, மத்தியானம் ஒரு டீ குடிக்கிறாங்க, அப்புறம் ஏதோ ரெண்டு பிஸ்கெட் சாப்பிட்டு இப்படியே வந்து எங்களுக்கு சம்பளம் பத்தலை. சம்பளம் பத்தலைனாலும் நீங்கள் சம்பாரித்தது எல்லாமே திருப்பி போயிடும் மருத்துவமனைக்கு. அப்போ பார்த்திங்கன்னா சரியான முறையில் நீங்கள் சாப்பாடு சாப்பிட்ணும். விரதம் அதிகமாக உண்ணாவிரதம் இருக்கிறவங்களுக்கு காதே கேட்காது. அப்போ காது வலி வந்து 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 காது கேட்கும் திறன் குறைஞ்சிரும். அது இல்லாமல் காதில் இறைச்சல் உண்டாயிரும், கர 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 கரன்னும். அதுக்கப்புறம் பெரிய சத்தமாக கேட்கும். அதுக்கப்புறம் கொயங் 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 கொயின்னு வண்டி இறையிற மாதிரி ரிங்காரம் கேட்கும். அப்படி ரிங்காரம் கேட்டுச்சுன்னா அவங்களுக்கு உடம்பில் சத்தே இல்லைன்னு அர்த்தம். அப்போ காது வலி அதிகமாகிடும். அப்போ எத்தனை எண்ணெய் ஊற்றினாலும் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் கை கால் உடம்பில் வந்து கண்டிப்பாக எண்ணெய் தேய்க்கணும். தினமும் ஒரு முறை குளிக்கணும். தினமும் குளித்து உடலுடைய சூட்டை குறைக்கணும். சூடு குறைஞ்சாதான் உங்களுக்கு இதாகும், அந்த காதில் இருக்கிற வலி குறையும். சூடு குறையிலையா அது தன்னால் வந்து வலி வந்துடும். இந்த குளிர் சாதனம் இந்த ஏசிலேயே படுக்கிறாங்க பார்த்திங்களா, அவங்களுக்கெல்லாம் வந்து காது வலி ரொம்ப அதிகமாக வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா காதுக்குள்ளே குளிர்ச்சி போய் போய் தாக்கி 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 வலி வர ஆரம்பிச்சிடும். பஸ் பயணத்தில் ஓரத்தில் உட்காந்துட்டே போவாங்க. நல்ல கேரளா இல்லை வடக்க குளிர் பிரதேசம் பக்கம் போகும்போது காதுக்குள்ளே அந்த குளிர்ந்த காற்றுகள் போய் 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 காது வலியை உண்டாக்கிடும். காது வலி வந்துச்சுன்னா தூங்க முடியாது, எழுத முடியாது, சிந்திக்கிற திறன் குறைஞ்சிரும். அந்த காது வலி சரியாகிறதுக்கு முக்கியமாக வந்து மருள், இந்த மருளை வந்து பயன்படுத்துகிறோம். இது கூட கிராம்பு, சித்தரத்தை, நாட்டு மாட்டு நெய், இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ நம்ம மருந்தாக தயாரிக்க போகிறோம். காது வலிக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி நம்ம பார்க்கலாம். காது வலி சின்னவங்களுக்கும் வரும், பெரியவங்களுக்கும் வரும். அதிக சூட்டுனால சூட்டு கொப்பளங்கள் வந்து அடிக்கடி காது வலி வரும். காதுக்குள்ளே குச்சி அந்த மாதிரி, கோழி இறகு, ஐஸ் குச்சி, இந்த மாதிரி எதாவது காதில் வலிக்குது, இல்லை கொட கொடன்னு சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு நீர் கொப்பளங்கள் அந்த மாதிரி வந்துருந்துச்சுனாக்கா, சூட்டு கொப்பளங்கள் அடிக்கடி வந்துக்கிட்டு இருக்குதுனாக்கா அவங்களுக்கு புண்ணாகி அதிக வலி வந்துடும். இதுக்கெல்லாம் காரணம் வந்து நாம தான். நாம் தலைக்கு நல்லா வாரத்தில் 2-3 நாளைக்கு ஒரு முறை தலை குளிக்கணும். தலை நல்லா காஞ்சிருச்சுன்ற உடனேயும் அதுக்கப்புறம் தலையில் எண்ணெய் வச்சுக்கிட்டிங்கனாலுமே நல்லா வேரில் படுற மாதிரி அந்த தலையில் அடியில் ரோமத்தினுடைய வேர் கண்ணறைகளில் படுற மாதிரி நீங்கள் நல்லா எண்ணெய் வச்சுட்டிங்கனாலுமே உங்களுக்கு அந்த கண்ணுக்கு, காதுக்கு, நாசி, தொண்டைக்குழி எல்லாத்துலேயுமே நம்ம எண்ணெய் நல்லா தலைக்கு வச்சிட்டோம்னாக்க குழுக்குழுன்னு சொல்லி கண்ணுலேயே உங்களுக்கு அந்த எண்ணெய் தேய்ச்சிட்டிங்கனாக்கா தெரியும். அப்படி தேய்க்காமல் இருந்தீங்கனாக்கா வறட்டுத்தன்மை, முகம் வறண்டு போயிடும், உடம்பு வறண்டு போயிருக்கும், கருப்பையில் பிரச்சனை வரும். ஆண்களாக இருந்தாக்கா அந்த அணுக்கள் உற்பத்தி ஆகாது, அந்த மாதிரி பல பிரச்சனைகளாக வந்துக்கிட்டு இருக்கும். எண்ணெய் வைக்கலைன்ற ஒரே காரணத்தினால காது வலி அதிகமாக அடிக்கடி வருதுனாக்கா அதை போக்குறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம். கிராம்பு ஒரு 7 கிராம்பு எடுத்துக்கிறலாம். இது வந்து காதுக்குள்ளே இருக்க புண்ணு, கிருமி இதெல்லாம் வந்து சாக வச்சிரும். புண்ணை ஆற்றக்கூடிய தன்மையும் இந்த கிராம்புக்கு இருக்குது. இதை நல்லா அரைச்சி எடுத்துடலாம். இது வந்து மலையில் கிடைக்கக்கூடியது மருள். காதில் வர்ற எந்த பிரச்சனைனாலும், காது வலி, புண்ணு, சீல் வளைஞ்சிக்கிட்டு இருக்கிறது, நீராக வளைஞ்சிக்கிட்டு இருக்கிறது, இந்த இதெல்லாம் வந்து சீக்கிரமாக ஆற்றக்கூடியது
புண்ணுகளை, காதில் வர்ற புண்ணு இதெல்லாம் வந்து சரி பண்ணக்கூடியது. இது மெல்லிசாக எடுத்துக்கிறலாம். இதை வந்து நல்லா குருத்து மாதிரி, சாறு வர்ற மாதிரி பார்த்து எடுத்துக்கிறணும். இந்த மருள் கொஞ்சமாக ஒரு 5 கிராம் அளவுக்கு அந்த சாறு வர்ற மாதிரி எடுத்துக்கிட்டால் போதுமானது. இந்த மருளை அதையும் அந்த கிராம்பு கூட சேர்த்து நல்லா நசுக்கி எடுத்துடலாம், அரைச்சிடலாம். சாறு வர்ற மாதிரி 2 1/2 கிராம்பும் மருளும் அரைச்சி எடுக்கணும். கிராம்பும் மருளும் வந்து நல்லா மெல்லிசாக அரைச்சி சாறு வர்ற மாதிரி ரெண்டும் அரைச்சி எடுத்துருக்குறோம். இதை ஒரு பவுலில் போட்டுக்கிறலாம். இப்போ இது கூட சளி பிடிச்சிருந்ததுனாலும் அவங்களுக்கு அடிக்கடி வந்து காதில் வலி வரும், காதில் புண்ணு வெளிச்சி ஏதாவது நீர் கொப்பளங்கள் அந்த மாதிரி வந்துக்கிட்டு இருக்கோம், அதையும் வந்து ஆற்றக்கூடியது சிற்றரத்தை ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கூட சேர்த்துக்கறலாம். இதுவும் வந்து தோலின் நிறத்தை கொண்டு வர்றது, காதுக்குள்ளே வந்து அந்த நீர் வலியிற தன்மையை வந்து நீரை வந்து சிறுநீர் வரியாக வெளியேற்றிடும். காதுலேருந்து வலியிற சீல் மாதிரி தண்ணியாக வலிக்கிட்டு இருந்துச்சுனாலும் அந்த இதெல்லாம் வந்து சரி பண்ணி வெளிக்கொண்டு வந்துட்டு புண்ணை ஆற்றக்கூடியது இந்த சிற்றரத்தை பொடி 1/4 ஸ்பூன் கூட சேர்த்துக்கறலாம். இப்போ இது கூட சுத்தமான நாட்டு மாட்டு நெய் 1 ஸ்பூன் அளவுக்கு கூட சேர்த்துக்கறலாம். நல்லா தாராளமாக 2 ஸ்பூன் அளவுக்கும் சேர்த்துக்கறலாம். இந்த மாதிரி நல்லா கலந்தாச்சு. நம்ம காதுக்குள்ளே போட போகிறோமே எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பயப்பட வேண்டாம். எரிச்சல், வலி, ஒரு துர்நாற்றம், நீர் மாதிரி வளர்ந்துக்கிட்டு இருந்துச்சுனாக்கா துர்நாற்றம் இருக்கும். இப்படி கலந்து வச்சுட்டு இந்த கலவையை நல்லா வலுவலுன்னு அரைச்சிக்கோங்க. வெயில் அடிச்சிச்சுன்னா வெயிலில் வச்சிங்கனாலுமே இது நல்லா உருகிரும், எண்ணெய் மட்டும் மேலாடி நல்லா நிற்கும், சிகப்பு கலரில் இருக்கும். இப்படி எடுத்திங்கனாலுமே நம்ம கையிலேயும் கை சூட்டிலேயே உருகிரும். உருகிடுச்சுனாக்கா அப்படியே காதுக்குள்ளே சொட்டு சொட்டாகவும் நல்லா காதில் முழுதும் அந்த மருந்து கலந்த நெய்யை காதுக்குள்ளே விட்டு எந்த காதில் வளைஞ்சதுனாலும் 1 காதில் மட்டும் ஊற்றாதீங்க, 2 காதிலையுமே ஒரு 5 சொட்டு விட்டு பஞ்சோ அல்லது காட்டன் துணியோ வச்சு 2 காதிலையும் ஊற்றி அடைச்சிட்டிங்கனாக்கா நல்லா அவங்களுக்கு குழுக்குழுன்னு கண், காது, எரிச்சல், வலி, புண்ணு அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து சரியாகும். சீல் வடிஞ்சுக்கிட்டு இருந்துச்சுனாலும் அதுவும் சரியாயிரும். காது வலி சரியாகிறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இது நெய்யின வாசி கொஞ்சம் கட்டியாக இருக்குது, கொஞ்சம் சூடு ஏறினதும் அப்படியே எண்ணெயாக இதாயிரும். இதில் வந்து வெயிலில் வச்சா போதுமானது. அப்போ வந்து இதிலேருந்து எடுத்து 1-3 சொட்டு விட்டு, இல்லைன்னா மயிலிறகுகளை வச்சு அப்படியே மெதுவாக விட்டு வந்தோம்னா காதுக்குள்ளே இருக்கிற வலி கண்டிப்பாக குறையும். தலைக்கு கண்டிப்பாக எண்ணெய் வைக்கணும். தலையில் எண்ணெய் வைக்கலனாலே காது வலி வந்துடும், காது கேட்கும் திறன் குறைஞ்சிரும், கண் பார்வை குறைஞ்சிரும், நாக்கில் உண்டிய சுவை குறைஞ்சிரும். நம்ம தலைக்கு தானே எண்ணெய் வைக்கலன்னு நினைக்கிறோம், அதனால் எல்லாமே கெட்டுரும். அதனால் நம்ம முன் ஜாக்கிரதையாக எல்லாமே சரியாக இருக்கணும். முன் ஜாக்கிரதையாக இருந்தால் தான் சரி வரும். உடல் முழுவதும் தேங்காய் எண்ணெயை தடவுங்க. அப்போ தான் வந்து தலைக்கு போகிற வேண்டிய சூடு வந்து குறையும். தலைக்கு அதிகமாக சூடு போகுது, நீங்கள் மெத்தையிலேயே படுக்கிறீங்க, ஏசிலேயே படுக்கிறீங்கன்னா தலை முழுவதும் சூடு ஏறி காதில் வந்து வலி வந்துடும், காதுக்குள்ளே கட்டி வந்துடும், காதுக்குள்ளே ரொம்ப வந்து வலி வந்துடும். அந்த காது வலியை சரியாக்கிறதுக்கு இதுலேருந்து 3 சொட்டு, 2 காதுலேயும் 3-3 சொட்டு விட்டால் போதுமானது. 2-3 நாளில் அந்த காது வலி சரியாயிரும். காது வலி சரியாகிறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.